வினோத், உங்க அம்மாவை ஐசியூல அட்மிட் பண்ணியிருக்கிறதுனால நாம யாரும் உள்ள போய் பார்க்க முடியல. டாக்டர் சொன்ன 24 மணி நேரமும் முடிச்சு போச்சுப்பா. இப்போ அவ கண்டிஷன் எப்படி இருக்குன்னே தெரியலப்பா. அதனால நீ போய் டாக்டரை பார்த்து. எல்லாம் எனக்கு தெரியும்ப்பா, போய் உங்க வேலையை பாருங்க, போங்க. அம்மா, அத்தைக்கு இப்படி ஆனதுல இருந்து அர்ச்சனா எதுவுமே சாப்பிடாம இருக்கா? நீங்களாவது கட்டாயப்படுத்தி அவளை சாப்பிட சொல்லுங்க. அர்ச்சனா, சாப்பிடலையாம்மா? இல்லப்பா. தபார், உங்க அம்மா உயிருக்கு ஒன்னும் ஆகாது, பயப்படாத. நீ சாப்பிடாம இருந்த அவன் உடம்பு என்னத்துக்கு ஆகும்? கொஞ்சமாவது சாப்பிடுமா? வேண்டப்பா, நான் இப்ப சாப்பிடுற மனநிலையில இல்ல. தயவு செஞ்சு என்ன வற்புறுத்தாதீங்க. சரிங்க மாமா, நீங்களாவது கொஞ்சம் சாப்பிடுங்க. எனக்கும் வேண்டாமா. சிஸ்டர், அம்மாக்கு இப்ப எப்படி இருக்கு? உங்க அம்மா அப்படியே தான் இருக்காங்க, இன்னும் சீரியஸ் கண்டிஷனை தாண்டல. நான் போய் எங்க அம்மாவை பார்க்கலாமா? டாக்டர் வந்து சொல்ற வரைக்கும் யாரும் உள்ள போக கூடாது. கூட்டம் போடாம எல்லாரும் போங்க. ஏற்பாட்டை நீங்க மட்டும் எங்க என்னையும் தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஏ, போது, நிறுத்தடி. நீ அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணா நான் உன்னை நல்லவன் நினைச்சிடுவேனா? நீ யாரு, எப்படிப்பட்ட சாகசக்காரின்னு எனக்கு தெரியும். ஆனா ஒண்ணுதான் எனக்கு புரியல, நீ என்ன சொல்லி ஏமாத்தி உன்னுடைய சதி திட்டத்துக்கு எங்க அப்பனை கூட்டா சேர்த்திருப்ப? பெத்த பொண்ணுக்கே துரோகம் பண்ற அளவுக்கு மனச மாத்திருக்கனா? எப்படிப்பட்ட கொடுமைக்காரியா இருப்ப நீ? நான் எதையும் சொல்லி மாமா மனச மாத்தலங்க. பிராக்டிக்கலா யோசனை பண்ணி யதார்த்தத்தை புரிஞ்சுகிட்டாரு. நான் செஞ்சது சரி, நடைமுறை இதுதான்னு புரிஞ்சுக்கிற மனசு அவருக்கு இருந்தது. அதனாலதான் நான் செஞ்ச நல்லத அவர் ஏத்துக்கிட்டாரு. ஆனா நீங்க தாங்க பிடிவாதமா என்ன தப்பாவே நினைச்சிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்களேன். போயிடு, நீ ஆத்திரப்படுற அளவுக்கு ஒண்ணும் தப்பு பண்ணலடா. அப்பா, எங்க விஷயத்துல தலையிட வேணாம், போடி. சரிங்க, நான் தப்பு செஞ்சதாவே இருக்கட்டும். ஏன் மேல இருக்கிற கோவத்தை எதுக்கு சாப்பாடு மேல காட்டுறீங்க? வந்து கொஞ்சம் மோத சாப்பிடுங்க. சாப்பிடணுமா? ஓடி. இது ஹாஸ்பிடல்ரா, கொஞ்சம் நிதானமா நடந்துக்க. நான் தலையிட வேண்டாம் சொல்லிட்டேன், ஓடி. டேய் ஓடி, என்னங்க கண்ணும் காணிக்காத ஜெயந்தி? அப்பா எனக்கு தெரியும், ஓடி. நீங்க பா ஜெயந்தி, இந்த ஹாஸ்பிடல் சத்தம் போட கூடாது, போயிடு. போ, போங்கற இல்ல அர்ச்சனா, அண்ணனும் அம்மாவும் நினைக்கிற மாதிரி நீயும் என்ன தப்பா நினைக்கிறிய அம்மா? எந்த அப்பனாவது பெத்த பொண்ணுக்கு துரோகம் பண்ணுவானா சொல்லு. தயவு செஞ்சு நீங்க எதுவும் என்கிட்ட பேசாதீங்கப்பா. நான் இப்ப எதுவும் கேக்குற நிலைமையில இல்ல. இப்ப என் மனசுல எல்லாமே அம்மா பொழிச்சு வரணுங்கிறது மட்டும்தான் இருக்கு. எனக்கு அம்மாவை பாக்கணும்ப்பா.
பார்க்கணும். சரிம்மா, இப்போ உனக்கு உங்க அம்மாவை பார்க்கணும், அவ்வளவுதானே? வா. கண்டிப்பா உங்க அம்மா பேசுவாம்மா. இத்தனை வருஷத்துல அவகிட்ட ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் மறைச்சிருக்கேன். ஆனா அவ என்கிட்ட சொல்லாம இது வரைக்கும் எந்த காரியத்தையுமே பண்ணதில்லம்மா. அப்படியே நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட என் சொக்காய பிடிச்சு ஏங்க இப்படி பண்ணீங்கன்னு கேட்கறதுக்காகவாவது கண்டிப்பா அவன் உயிரோட வருவாம்மா. என்கிட்ட சொல்லாம அவ போக மாட்டாம்மா. அழாத அர்ச்சனா, வா அர்ச்சனா, வாம்மா. நிறுத்திட்டு எல்லாரும் சேர்ந்துதான் அர்ச்சனோட கல்யாணத்தை நடத்திட்டு வந்திருக்கீங்களே. அதனால என்னடா, அர்ச்சனாவுக்கு கல்யாணம் மட்டும் தானே ஆச்சு, தாலி என்ன அடுத்த நிமிஷமே அவளை வாழ வெட்டி ஆக்கிட்டேன்ல. ஒருவேளை நாம நினைச்ச மாதிரி அவ கல்யாணம் நின்னு போயிருந்தா அந்த சோகம் கொஞ்ச நாளைக்குதான். ஆனா இப்போ அவ வாழ்நாள் முழுக்க அந்த சோகத்துல இருந்து வெளியே வர முடியாது. ஒரே கல்லுல ரெண்டு மாங்கான்ற மாதிரி அர்ச்சனாவையும் வாழ வெட்டி ஆக்கிட்டோம், அவங்க அம்மாவையும் ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிட்டோம். சிவகாமி நிச்சயமா பொழைக்க மாட்டா. அவங்க அம்மா செத்துட்டா அவங்க அம்மா சாவுக்கு காரணம் செல்வம் தான் அர்ச்சனா செல்வம் முகத்துல முழிக்கவே மாட்டா. ஒருவேளை அந்த அம்மா உயிர் பொழைச்சு வந்துட்டா தான் ஆசைப்பட்ட மாதிரி படிச்ச மாப்பிள்ள கிடைக்கலன்னு உடனே நெஞ்ச புடிச்சுக்கிட்டு மயங்கி விழுந்த சிவகாமி கண்டிப்பா அர்ச்சனாவை செல்வத்தோட வாழ விடவே மாட்டா. எப்படி பார்த்தாலும் நமக்கு லாபம், நம்மள அவமானப்படுத்தினவங்களுக்கு நஷ்டம் தான். இப்ப சந்தோஷம் தானே? எல்லாம் சரி. நம்ம ஊர் பொண்ணுங்களுக்கு தான் தாலி சென்டிமெண்ட் அதிகமாச்சே. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், அந்த மஞ்சள் கயத்துக்கு தான் ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்களே. சரி, ஒருவேளை அர்ச்சனா மனசு மாறி செல்வத்தோட வாழப்பட்டேன்னு வையே, என்ன பண்ணுவேன்? தினா ஆரம்பத்துல இருந்தே அர்ச்சனாவுக்கு கல்யாணம் நடக்கூடாதுன்னு நம்ம பிளான் பண்ணோம். ஆனா அதையும் மீறி கல்யாணம் நடந்துருச்சு. அடுத்த நிமிஷமே அவ வாழ்க்கை அழிச்ச எனக்கு அவ புருஷ வீட்டுக்கு போனா மட்டும் அவளை சந்தோஷமா வாழ விட்டுருவேனா? நம்ம வீட்டுக்கு மருமகளா வர வேண்டியவ இன்னொரு வீட்டுக்கு மருமகளா போய் வாழ விடவே மாட்டேன். நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சிஸ்டர், நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் உன் முகத்துல சந்தோஷமே காணும். ஒருவேளை அர்ச்சனாவை வாழா வெட்டி ஆக்குறதுல உனக்கு விருப்பம் இல்லையா? உன் கல்யாண விஷயத்துல என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்க பார்த்தேன்னு என் புருஷன் என் கூட ஒட்டும் இல்லாம உறவும் இல்லாம இருக்காரு.
அர்ச்சனாவுக்கு ஏற்பாடு பண்ண கல்யாணத்துல அவர் என்னை விட்டு வச்சிருக்கிறதே என் மாமனார் இதுல சம்பந்தப்பட்டிருக்காருங்கிற காரணத்துக்காகத்தான். என் மாமியாக்காரி பொழைச்சு வந்துட்டான்னா என் நிலைமை அதோ கதிதான். எங்க என் புருஷன் என்ன வாழா வெட்டி ஆக்கிடுவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு. நீ ஏன் ஜெயந்தி பயப்படுற? உனக்குதான் உன் மாமனார் இருக்காருல்ல, அப்படி ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்தா அந்த பழைய தூக்கி உன் மாமனார் மேல போடுற. அவர் இருக்கிற வரைக்கும் நீ பயப்படவே வேண்டாம், அவர் ஒரு கேடயமா யூஸ் பண்ணிக்கோ. ஆமா சிஸ்டர், எப்பவுமே ஒரு கெட்ட காரியம் பண்றப்போ நல்லவங்களை கூட வச்சுக்கணும், அப்போதான் நம்ம மேல டவுட் வராது. நீ என்ன பண்ற அம்மா சொல்றபடி கேட்டு நட, எல்லாம் நல்லா நடக்கும். சரி தினா, நாங்க பொறுப்பிடுறோம். வரண்ணா. கிளம்பு கிளம்பு. என்ன புரிஞ்சுகிட்டே
எனக்கு அதுவே போதும். சரி விடுமா, கவலைப்படாத, எல்லாரும் உன்ன புரிஞ்சுக்குவாங்க. கண்ணை தொடச்சுக்கோ. அண்ணே, டாக்டர் சொன்ன டைம் முடிஞ்சு போச்சு, இப்ப அம்மாக்கு எப்படி இருக்குன்னு தெரியலமா, வா டாக்டர் போய் பார்க்கலாம். வாண்ணே. அர்ச்சனா, நீ இங்கே உட்காருமா, நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வரேன். வாங்க மிஸ்டர் வினோத், ப்ளீஸ் டேக் யூ சீட். தேங்க் யூ. உங்க அம்மாவோட ரிப்போர்ட்ஸ் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். டாக்டர், நீங்க சொன்ன டைம் முடிஞ்சு போச்சு, இப்போ எங்க அம்மாக்கு எப்படி இருக்கு? ஒன்னும் இம்ப்ரூவ்மென்ட் இல்ல, இன்னும் அன்கான்ஷியஸா தான் இருக்காங்க. டாக்டர், எங்க அம்மாக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே, அவங்கள நீங்க தான் டாக்டர், எப்படியாவது காப்பாத்தணும். உங்க அம்மாவை காப்பாத்துறதுக்கு தான் இவ்வளவு ட்ரீட்மென்ட் நடந்துட்டு இருக்கு. நம்ம கையில என்ன இருக்கு? நமக்கும் மேல கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு இல்ல, பாக்கலாம். டாக்டர், முயற்சி மட்டும்தான் எங்க கையில, இன்னும் ஒரு 5 hours போட்டு அதுக்கப்புறம் பாக்கலாம். என்ன டாக்டர் சொல்றீங்க?